வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி ஃபோர் இ ஸ்போர்ட்ஸ். எஸ், ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தேட்டினீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு அந்த காணாமல் போன டைமில் ஒரு ஜிடிஏ சர்வரே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த சர்வருக்குள்ள தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த சிட்டியோட பேர் வந்து தூங்கா நகரம் ரோல் பிளே சர்வர். ஸோ அதில் ஒரு டிப் தான் இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் ஜாப் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் அந்த டிப்பு. ஸோ வெல்கம் டு தூங்கா நகரம் ரோல் பிளே. ஆல் ரைட், ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஜாப் சென்டரில் போயிட்டு மைனர் அப்படின்ற ஜாப் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ மேப்பை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்ற போகணும். மைனர் ஜாப் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாய்க்கான ட்ரெஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ லாக்கர் ரூம் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகணும் அப்படின்னா, ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ட்ரெஸ் மாற்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இறங்கி ஓமேகாட் தப்பான இடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குது, ஜஸ்ட் ஓடியே போயிடலாம். ஸோ இங்கே போகணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரெஸ் மாற்ற போகிறோம். ஸோ சிவிலியன் அண்ட் ஒர்க்கர் ட்ரெஸ் ரெண்டு இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ஒர்க்கர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ நைஸ் காஸ்ட்யூம்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஓடி நடக்க மாட்டேன் நடக்கிறான். ஓகே, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்ட் பண்ண வீடியோ, அதுக்கு மேலே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆல் ரைட், ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து இந்த கோல்டு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில், சாரி கோல்டு மைனிங் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரக்கு அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்ம வந்து ராக் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஜாப் எடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நிறையா இடத்துல உங்களுக்கு இந்த ட்ரக்கு காமிக்கும். ஸோ அந்த இடம் எல்லாத்துக்குமே நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேர் ராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பிளிப்பு ஓரமாக நிறுத்தணும், கரெக்டாக பிளிப்பு கூட சேர்த்து நிறுத்தணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும், இல்லாட்டினா நீங்கள் காருக்கும் பிளிப்புக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்களா பிளிப்புக்கு மேலேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவர் ஏதோ பேசுகிறாரு நினைக்கிறேன் அவங்க கூட. கமான் கோ டு த பிளிப், போங்கப்பா ஸ்டெப்பன்ஸ். ஓகே, ஸோ பிளிப்பில் வந்து நின்றுட்டோம். ஸோ இப்போ ஈ காமிக்கும், ஈ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கைக்கு வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கைக்கு வருது, 10 ஸ்டோன் கைக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம காரில் ஒய் ப்ரெஸ் பண்ணி நம்ம காரோட ட்ரங்க் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம காரில் மாற்றுறோம். காரில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கையில் உடனே திரும்ப 10 ஸ்டோன் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், ட்ராக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காரில் எல்லாமே வந்துடும். அண்ட் காரை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் இது தான். காரை ஃபுல்லாக ஸ்டோனால் நிரப்பிட்டீங்க அப்படின்னா அதை இங்கேருந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கரைச்சி அதுலேருந்து காப்பர் அயன் அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாமல் போயிடும். அதனால் காரில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதில் பாதி ஸ்பேஸ்க்கு மட்டும் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இட்ஸ் அ டிப். இல்லாட்டினா நீங்கள் வேறு ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், மேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேப்பில் நமக்கு என்ன காமிக்க போகுது? ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகணும். ஸோ வாஷ் பண்ணுற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே டாப் ஆஃப் த டேபிளில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இங்கேருந்து எடுத்து எல்லா ஸ்டோன்ஸையும் அந்த இடத்துல வாஷ் பண்ண போகிறோம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு, ஓகே வாஷ் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ பிளிப்பு மேலே கரெக்டாக நிறுத்திட்டோம், இந்த இடத்துல யாரும் இல்லை. டப்புன்னு வாஷ் பண்ணி பாருங்கள், ஈ ப்ரெஸ் பண்ணால் உடனே வாஷ் ஆகிடும். ஸோ வாஷ் பண்ண இந்த ஸ்டோன்ஸ்லாம் தூக்கி திரும்ப ட்ரங்க்கில் போட்டுட்டு ட்ரங்க்கில் இருக்கிற நார்மல் ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம போடணும். ஸோ இதுதான் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இந்த இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக இந்த ஸ்டோன்ஸ்லாம் வாஷ் ஆகி முடிஞ்சிடும். ஸோ ஃபுல் ஸ்டோன்ஸும் வாஷ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து ட்ரங்க்லேயும் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து கிளம்பி அடுத்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் மாற்றணும் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் அடுத்து இங்கே திரும்ப வந்துட்டாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன், ஸோ இப்போ அதுலேருந்து வேறு ஒருத்தர் வெளியே போகிறாரு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோன்ஸை, அதாவது வாஷ் பண்ண ஸ்டோன்ஸை கையில் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு ஹீட்டான ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மிஷின் பக்கத்தில் அங்கே தெரிதா உங்களுக்கு அப்படியே தங்க மாதிரி அப்படியே உழுவுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கரைக்க போகிறோம். ஸோ போய் நின்னாலே போதும், வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டிய தேவையில்லை. அனிமேஷன்ஸ் அவ்வளோ கிடையாது, மேபி ஏதாவது அனிமேஷன் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணலாம். ஸோ டாப் ஆஃப், அது அவுட் ஆஃப் டாக். ஓகே, ஸோ வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப காருக்கு போனோம். இந்த ஒரு ஜாப் இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி, ஏன்னா கார் ஒரு இடத்துல இருக்கும், பிளிப் ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து வந்து 30-30 சம்திங் ஏதோ 10-10 ஏதோ ஒன்று வரும். ஸோ எஸ் 10-10 ஸ்டோன்ஸாக நீங்கள் வந்து வாஷ் பண்ண ஸ்டோன்ஸ் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கரைக்கணும். கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், காப்பர், சாரி கோல்டு வராது, டைமண்ட், பிளாட்டினம், காப்பர், அயன் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ
இந்த ப்ராசஸ்லாம் இங்கே பண்ணி முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து காரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பேக். ஓகே, லெட்ஸ் கோ டு சேல் பண்ண போகலாம். ஸோ நம்மளோட ஜாப்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம சேல் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறோம். ஸோ சேல் பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 இடம் இருக்குது. ஒன்று காப்பர் சேல் பண்ணுறது, அடுத்து அயன் சேல் பண்ணுறது, அண்டு டைமண்ட் சேல் பண்ணுறது, தென் பிளாட்டினம் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 4 இடம் இருக்குது. நம்ம கீழேருந்து அப்படியே போக போகிறோம். ஏன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் வந்து ட்ராவல் பண்ணுறதுலே அதிகமாக போகும் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஒவ்வொரு ஜாபாக கீழேருந்து ஃபஸ்ட்டில் நம்ம பக்கத்துலேருந்து அப்படியே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பரா அயனா, வாட் இஸ் தட், சம்வேர். ஓகே, ஸோ எனக்கு டிஸ்பிளேல ப்ராப்பராக தெரியல, வாட் இஸ் தட். ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் 720 இதில் வச்சு பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து இங்கேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே சேல் ஆயிரும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போடுறதான், இதுவும் அதே மாதிரி தான், ப்ளிப்பில் தான் வந்துருன்னு இங்கேருந்து எடுத்து ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சேல் ஆயிரும். ஸோ இந்த சேல்ஸை இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஏற வேண்டும். காப்பர், எஸ் காப்பர் சேல் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ சேல்டு, தட்ஸ் இட், ரன் ரைட். ஓகே, ஒவ்வொரு தடவை சேல் பண்ணும்போது நான் மணி செக் பண்ணுறேன். ஏன்னா மணி ஏறியிருக்கானு உங்களுக்கு காமிக்கணுன்றனால மணி செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டேன். இல்லாட்டா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேல் ஆயிரும். ஸோ நான் பாதி தான் இங்கே சேல் பண்ண போகிறேன், மீதியை வந்து இல்லீகல் டீலரில் சேல் பண்ண போகிறேன். அதையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. அண்ட் அடுத்து அயன், ஐ திங்க் எஸ் அயன், ஓ மை காட், சாப்பாடு இல்லையன்ட்டு என் மேப்பில் ரெட் கலரில் காமிக்கிட்டு பாருங்கள், சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அயன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அயனையும் சேல் பண்ணுறோம் இந்த இடத்துல கொண்டு போய் அயன்ஸை சேல் பண்ணிவிட்டு then come on dude let's go. okay, unnum konja sale pandran pola irukku. fine, 2 times 3 times 4 times. okay, that's it, pola edhukku ivula neram. okay, ஸோ இங்கேருந்து அடுத்து கிளம்புனா அப்படின்னா அடுத்து நம்ம டேரெக்டாக டைமண்ட் சேல் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறோம். ஸோ டைமண்ட் எங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவல்லரி ஷாப் இருக்கும்ல, ஸோ அதில் தான் வந்து டைமண்டும் சேல் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துக்கு அடுத்த பாயிண்ட்டை வைக்கிறோம். லெட்ஸ் கோ தேர் பேபி, பூம், வந்தாச்சு. ஓகே, ஸோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடியதே ஒரு 4-5 டைமண்ட் தான். ஸோ அதுலேருந்து 2-2 டைமண்ட் நம்ம எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இங்கே இல்லை, இது ஜுவல் ராபரி பண்ணக்கூடிய இடம். இங்கே ஒரு எல்லோ கலர் மார்க் இருக்குது பாருங்கள், இங்கே நின்று நம்ம வந்து அந்த டைமண்ட்ஸை சேல் பண்ணிக்கலாம். ஸோ டைமண்ட் ஆல்ரெடி சேல் பண்ணுறோம், இ ப்ரெஸ் பண்ணோம், டைமண்ட் சேல் ஆகிடுச்சு, சிம்பிள். ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம பேங்க்கில் தான், ஏன்னா அந்த பேங்க்கில் தான் நம்ம வந்து பிளாட்டினம் சேல் பண்ண போகிறோம். ஸோ மெயின் பேங்க், ஸோ லெட்ஸ் கோ டு தட் பேங்க் அண்ட் சேல் த பிளாட்டினம், ரைட், பிளாட்டினம் ஐ திங்க். ஓகே, ஸோ கையில் எடுத்தாச்சு, உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல இ ப்ரெஸ் பண்ணால் பிளாட்டினம்ஸ் எல்லாம் சேல் ஆயிரும். ஸோ பிளாட்டினம் சேல் பண்ணி முடிச்சுட்டு கமாண்டோடு இன்னொரு தடவை போவாத, இல்லை ஸ்பீடாக காமிச்சிரு எடிட்டிங்கில், டப் 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 மேன், ஃபஸ்ட்டு கோ ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் கரெக்டாக சிறப்பு. ஓகே, கைண்ட் ஆஃப் சம்திங். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்த்துருங்க, ஏன்னா 10 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ போகுது, ரொம்ப லேகாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். யா, ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா, எடிட்டிங்கில் ஸ்பீடாக காமிச்சு. ஓகே, மொதல் 2 தடவை நான் வந்து நார்மலாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். ஸோ ஓகே, இங்கே சேல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நமக்கு சீக்ரெட்டான லொக்கேஷன் இருக்குது, என்ன அப்படின்னா பிளாக் மார்க்கெட். ஸோ பிளாக் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான் ஷாப் பக்கத்தில் இருக்குது. அதாவது இது வந்து இதை விற்கிறதுக்கான மார்க்கெட் மட்டுமே தவிர்த்து வேறு எந்த பிளாக் மார்க்கெட்டும் கிடையாது. ஸோ இது எங்கே இருக்குன்னா மெயின் கராஜுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ போலீஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த மார்க் அந்த பான் ஷாப்புக்குள்ளே போய் ஏதாவது விற்றீங்க அப்படின்னா போலீஸ் உங்களை பிடிச்சி உங்கள்ட்ட பிளாக் மணி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால் போலீஸ் இல்லாத டைமாக நீங்கள் பார்த்து உங்கள் பொருட்களை விற்றுருங்க சேஃபாக. அண்ட் காரை இந்த மாதிரி நிறுத்திட்டு போனீங்கன்னா யாருனாலும் உள்ளே வந்து உங்களை கன் பாயிண்ட்டில் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கிட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ காரை கராஜில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பொருட்களை நீங்கள் விற்றீங்கன்னா மச் பெட்டர். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா காப்பர் அயன் அண்டு பிளாட்டினம் அண்ட் டைமண்ட் எல்லாத்தையும் இங்கே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோன்னா நமக்கு ப்ளிப் இருக்காது. ப்ளிப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கும் ப்ளிப்பும் கூட, ஏன்னா இது இல்லீகல் இடம் அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைமண்ட்டை சேல் பண்ணலாம். ஸோ டைமண்ட் அண்ட் காப்பர் நம்மள்ட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்குதோ இல்லீகல் திங்ஸு அந்த பொருளோட லிஸ்ட்லாம் இங்கே காமிச்சிரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணிக்க முடியும். ஸோ எடுத்துகிட்டு வந்த பொருளை அப்படியே சேல் பண்ணுவோம். இங்கே சேல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது எல்லாத்தையும் சேல் பண்ணுறதுக்கு ஒரே இடம் இந்த இல்லீகல் இடம் தான். மற்ற எல்லா மற்ற உங்களுக்கு ஒயிட் மணி வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக போகணும். இங்கேனா இங்கே வந்து சேல் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு லிமிட்டடான ஸ்டாக் தான் கையில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றனால கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணிவிட்டு திரும்ப காரில் போய் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரணும். ஸோ அப்படின்றப்போ இது கைண்ட் ஆஃப் பெரிய ப்ராசஸ் தான் சேலிங் சைடில். ஸோ
யூ ஹாவ் டு டூ திஸ் ஸோ இது இங்கே சேல் பண்ணி முடிச்சு பிளாக் பண்ணியாக மாற்றிட்டு திரும்ப நம்ம பேக் டு த ட்ரெஸ் மாற்றக்கூடிய லாக்கர் ரூமுக்கு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சிவிலியனாக மாறிடலாம். நீங்கள் உங்கள் சேலிங்லாம் முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றிடலாம். ட்ரெஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ஏன்னா பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஏன்னா பிளாக் மார்க்கெட் அப்படின்றதுனால. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், வேறு ஏதாவது ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஒன். நீங்கள் சிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. சி யூ ஆன் த சிட்டி. பை பை.